ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ்: ரவா இந்த சின்ன கப் அளவுக்கு 2 கப் எடுத்து அதை மிக்சியில் லைட்டாக அடிச்சு வச்சிருக்கேன். அதுலேயே 1.5 கப் அளவுக்கு சீனி எடுத்து லைட்டாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் 1 கப் எடுத்திருக்கேன். பாதாம், கிஸ்மிஸ் பழம், முந்திரி எடுத்து லைட்டாக உடச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் 1/5 எடுத்து லைட்டாக நுணுக்கி வச்சுருக்கேன். பால் 1/4 கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவு நெய், அவ்வளோதான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 5 to 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்றேன். இப்போ நெய் லைட்டா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் பழத்தை இதில் ஆட் பண்ணி லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே இதுலயே நம்ம வச்சிருந்த ரவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது நம்ம வச்சுருந்த சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் ஆட் பண்ணி அது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். இப்போ இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் எடுக்கும் போது தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பூ மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம வச்சுருந்த ஏலக்காய் தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து வாசனைக்காண்டி தான் ஆட் பண்ணுறோம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால், அதனால தான் அப்படியே ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கைப்பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப அதை உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1/4 கப்பை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். நம்மளோட ரவா லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வருது பாருங்க. நம்மளோட சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இதை வீட்டில் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்காக மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.